Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்ப இந்த வீடியோல 10th புவியியல் பகுதியில் 6th யூனிட் பார்க்க போறோம். இந்த யூனிட்டோட பேரு தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த பாடத்தோட 5th பார்ட். இப்ப நம்ம பார்க்க போறது இந்த பாடத்தோட 5th பார்ட். எந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்கணும் அப்படினா மண் அரிப்பு அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங்ல இருந்து பார்க்கணும். மண் அரிப்பு அப்படினு பார்க்கறப்ப இது வந்து ஒரு புதுப்பிக்க இயலாத வளமா அல்லது புதுப்பிக்க தக்க வளமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மண் அப்படின்றதே ஒரு புதுப்பிக்க இயலாத வளம் மண்ணரிப்பு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மண் அப்படின்றது இதை வந்து நம்மளால திரும்ப திரும்ப வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா உருவாக்க முடியாது. இப்ப மண் எல்லாமே அரிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா புதுசா வந்து நம்மளால மண்ணை வந்து உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா மண் அப்படின்றது புதுப்பிக்க இயலாத வளம். மண் எல்லாமே அரிச்சுக்கிட்டு எல்லாமே போயிருச்சு அப்படின்னா நம்மளால வந்து மண்ணை வந்து உருவாக்க முடியாது. இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காடுகளை அதிகமாக அழிக்கிறோம், அதிகமான கால்நடைகளை வந்து மேய்ச்சலுக்கு வந்து விடுறோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் காடுகள் எல்லாத்தையுமே அழித்து வீடு கட்டுறது நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நிலைக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதனால என்ன நடக்குது அப்படின்னா மண்ணரிப்பு வந்து ஏற்படுது. ஒரு சில சமயங்களில் அதிகமாக மழை பெய்யறதுனாலையோ அதிகமாக வெள்ளம் வர்றதுனாலையோ கூட என்ன நடக்கும் அப்படின்னா மண்ணரிப்பு வந்து ஏற்படும். மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்துக்கள் வளங்கள் எல்லாத்தையுமே அரிச்சிட்டு போயிடும். அப்போ நமக்கு இருக்கக்கூடியது அந்த இடத்துல வளம் இல்லாத மண்ணாக தான் இருக்கும். அப்போ மண்ணரிப்புனால வளம் அப்படின்றது குறைக்கப்படுது, விளைச்சல் வந்து இதனால் நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ மண் வளத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றதான் நமக்கு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்கள் முதல் நம்ம என்ன பார்த்தோம் மண்ணரிப்பு. மண்ணரிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து நம்மளால புதுப்பிக்க முடியாது. அப்போ மண்ணரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளம் வந்து குறையும், விளைச்சல் குறையும் அப்படின்றதான் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து செடிகள் மரங்கள் எல்லாமே வளர்க்குறோம். அது வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த செடியை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி அதுக்கு வந்து களை எடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா வேலைகளை வந்து அந்த செடியை வளர்க்குறதுக்கு பண்ணுறோம். ஆனால் இயற்கை தாவரங்கள் அப்படின்றது எந்த ஒரு உறுதுணையுமே இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமலே என்ன நடக்கும் அப்படின்னா அதுவாகவே வளர ஆரம்பிக்கும். அது இருக்கக்கூடிய நிலம் மண்ணோட தன்மை அந்த இடத்துல எப்படி வெப்பநிலை இருக்குது மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தாவரங்கள் வந்து வளரும். அப்போ இந்த இயற்கை தாவரங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா மனிதனோட எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல் தானாகவே வளரக்கூடிய தாவரங்கள், இயற்கையாகவே வளரக்கூடிய தாவரங்கள் தான் இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்களின் பரவலை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணிகள் அப்படின்னா இந்த இயற்கை தாவரங்கள் வந்து மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வளருதுன்னு பார்த்தோம். இதுகளை தான் என்ன செய்ய அப்படின்னா இந்த இயற்கை தாவரங்கள் வளரக்கூடிய ஒரு அந்த வளரக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாகவும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1988 தேசிய வனக்கொள்கை வந்து சொல்கிறாங்க. தேசிய வனக்கொள்கை அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பூமியில் 1/3 வந்து காடுகளால் சூழ்ந்து இருந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 1/3 அளவுக்கு காடுகளால் சூழ்ந்து இருந்திருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த லெவலை விட ரொம்ப கம்மியாக தான் காடுகள் வந்து இருக்குது, காடுகளோட பரப்பளவு வந்து இருக்குது. 2017 வருஷம் ஒரு மாநில வன அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. 2017 காடுகளை பற்றின ஒரு அறிக்கை வந்து நம்ம மாநிலத்தில் வந்து வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் காடுகளோட பரப்பளவு அப்படின்றது 26.281 சதுர கிலோமீட்டர்களாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா 2017 நம்ம தமிழகத்தில் வெளியிட்ட அந்த வன அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வன அறிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் எத்தனை அளவுக்கு அல்லது எவ்வளவு அளவுக்கு வந்து காடுகள் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாகவே சொல்லுவாங்க. இப்போ எவ்வளவு பரப்பளவுக்கு காடுகள் இருந்திருக்கு அப்படின்னா 26.281 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் வந்து இருந்திருக்கு. இது மொத்த பரப்பளவில் எவ்வளவா அப்படி இருக்குது மொத்த பரப்பளவில் தமிழகத்தில் சதவீதத்தில் சொல்கிறப்ப 20% இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம தமிழகம் மட்டும் பார்க்குறப்ப எவ்வளவு பரப்பளவு காடு அது எவ்வளவு சதவீதம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்தியா ஃபுல்லாக கம்பேர் பண்ணுறப்ப
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காடுகளோட அந்த பரப்பளவு சதவீதம் அப்படின்றது 2% தான் இருக்குது. 2.99%, கிட்டத்தட்ட 3% அளவுக்கு தான் தமிழகத்தில் வந்து காடுகளே இருக்குது இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ஃபுல்லாக நிறையா மாநிலங்கள் இருக்குல்ல, ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த காடுகளோட பரப்பளவையும் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2%, 3% சொல்கிறப்ப, நம்ம தமிழகம் வந்து 2.99%, கிட்டத்தட்ட 3% அளவுக்கு காடுகள் வந்து இருக்குது. நம்ம காடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப நல்ல வளமான காடுகள் மட்டும் நம்ம வந்து சொல்ல கிடையாது. இதில் வந்து புதர் காடுகள் இருக்கும், அதே மாதிரி வந்து பசுமை மாறா காடுகள் எல்லாம் கலந்ததாக தான் இந்த காடுகளோட சதவீதத்தை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காடுகளோட வகைகளை வந்து பிரிக்கிறாங்க. காடுகளை 5 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலை காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி 5 வகையாக காடுகளை வந்து பிரிக்கிறாங்க. காடுகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 5 வகையாக. அது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காடுகளில் அதிகமான மழை பெய்யும், அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதிகமாக மழை பெய்யறனால என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே, தாவரமாக இருக்கட்டும், மரம் செடி கொடி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மழை அதிகமாக பெய்கிறதுனால நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். நல்லா அடர்த்தியாக, நல்லா வளர்த்தியாக, இலைகளுமே நல்லா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா பசுமையாக இந்த மாதிரி வந்து வளரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த தாவரத்தோட மரக்கிளைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய அடுக்குகள் கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி தான் வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் வந்து தாவரங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதிகமாக மழை பெய்யுது, அப்போ மழைக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா பசுமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் நம்ம தமிழகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மேற்கு தொடர்ச்சி மலை அந்த சரிவுகளில் வந்து இந்த மரங்கள் எல்லாமே காணப்படுது. வெப்பமண்டல பசுமை மரா காடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய மரங்கள் வந்து இருக்குன்னு சொன்னோம். அதில் என்னென்ன மரங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறப்ப, லவங்க மரம், மலபார், கருங்காலி மரம், பனசா மரம், ஜாவா பிளம், ஜமுன், பலாமருது, அயனி, கிராப் மிர்டல், இது எல்லாமே இந்த வெப்பமண்டல பசுமை மரா காடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மரங்களாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காடுகளில் என்னென்ன மலைகளெல்லாம் அடக்கலாம் அப்படின்னா, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, இது எல்லாமே பசுமை மாறா இந்த காடுகளுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய மகோக்கனி, குரங்கு தேக்கு, உள்ளிகாசியா, பலா, மாமரங்கள், இது எல்லாமே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான மரங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா என்ன, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா அங்கே அதிகமாக மழை பெய்யும், அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் வந்து நல்லா ஹைட்டாக, அடர்த்தியாக, இலைகளுமே நல்லா பசுமையாக இந்த மாதிரி வந்து இருக்கும். இது எந்தெந்த பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், இந்த பகுதிகளெல்லாம் இந்த வெப்பமண்டல பசுமை மர காடுகள் வந்து இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில மரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மலைகள் இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு பார்த்தா, கொல்லிமலை, சேர்வராயன் மலை, பச்சை மலை, இது எல்லாமே இந்த மலைகளுக்குள்ளே அடங்குது அப்படின்றத தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஹெட்டிங் அப்படின்னா, மித வெப்பமண்டல மலைக்காடுகள். மித வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஆனைமலை, நீலகிரி மலை, பழனிமலை, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய காடுகள் எல்லாமே மித வெப்பமண்டல மலைக்காடுகள். இது வந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே மாதிரி பள்ளத்தாக்குகளில் தான் இந்த மலைகள் வந்து காணப்படும், இந்த மலை காடுகள் வந்து காணப்படும். இந்த காடுகளுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன அப்படின்னா சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மித வெப்பமண்டல மலை காடுகளுக்கு இன்னொரு பேர் சோலாஸ் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெப்பமண்டல பசுமை மரா காடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய மரங்களோட ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பசுமை அப்படின்றத அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மித வெப்பமண்டல மலைக்காடுகள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, நீலகிரி, சாம்பா, ரோசாப்பிள், வெள்ளை லிட்சா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் இந்த மலைகளில் வந்து அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி பழனி மலை, ஆனைமலை, நீலகிரி மலைகளில் தான் மித வெப்பமண்டல மலைக்காடுகள் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மித வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப
வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளோட கம்பேர் பண்ணுறப்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும், பசுமை அப்படின்றது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1000 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த காடுகள் வந்து இருக்கும். ஆனமலை, நீலகிரி மலை, பழனி மலை இந்த மாதிரி இடங்களில் இந்த காடுகள் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள், முக்கியமான தாவரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சாம்பா, வெள்ளை லிப்ஸா, ரோஸ் ஆப்பிள், நீலகிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாமே இந்த காடுகளில் அதிகமாக காணப்படுது. நெக்ஸ்ட்டு வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்பு பகுதியில் காணப்படக்கூடியதான் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். பசுமை மாறா காடுகள், அரை பசுமை மாறா காடுகள், இங்கே இதுலேயும் சேராமல் இதுலேயும் சேராமல் அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய காடுகள் தான் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இந்த காடுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னா அந்த தாவரங்கள், அந்த மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே உதிர்ந்துரும். இதே இது மழை வந்து பெய்யுது அப்படின்றப்ப அதில் வந்து அந்த செடியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இலைகள் எல்லாமே துளிர்விட ஆரம்பிச்சிரும். கோடை காலம் வந்தால் இலைகள் எல்லாம் உதிர்த்துரும். மழைக்காலம் அல்லது வேறு ஒரு சீசன் வரப்ப இலைகள் எல்லாம் துளிர்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒன்று. 30 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒன்று. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மர வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பருத்தி, பட்டு மரம், லவம், கடம்பா, தாகத்தேக்கு, வாகை, வெக்காளி மரம், சிரஸ், இது எல்லாமே இந்த காடுகளில் வளரக்கூடிய மரங்கள். 30 மீட்டர் அளவுக்கு வந்து வளரக்கூடிய மரங்கள். மூங்கில்களுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகளில் இருக்குது. இந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாங்க்ரோவ் காடுகள். இந்த வகை காடுகள் எங்கே இருக்கும் அப்படின்னா கடலோர பகுதி, ஆற்று பகுதிகள், டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தண்ணி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரம், தீவுகள், ஆற்று பகுதிகள்னு சொல்லி இந்த இடங்களில் தான் இந்த மாங்க்ரோவ் காடுகள் வந்து இருக்கும். இந்த தாவரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே நல்ல பசுமையானதாக இருக்கும். ஹைட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மிதமான ஹைட்டில் வந்து இருக்கும். ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டையும் இல்லாமல் மீடியமான சைஸில் தான், ஹைட்டில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு தோல் போன்ற இலைகளுடனும் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிலமே எப்படி இருக்கும், கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நிலம் வந்து உப்புத்தன்மையாக இருக்கும். சில பகுதிகளில் உப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஆற்று பகுதிகள்லாம் உப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணில் தான் இந்த தாவரங்கள் வந்து வளருது. நெக்ஸ்ட்டு ஆசிய மாங்க்ரோவ், வெள்ளை மாங்க்ரோவ், காட்டுமல்லி, இந்தியன் ப்ரீவெட் மரங்கள், இது எல்லாமே இந்த பகுதிகளில் வளரக்கூடிய மரங்கள். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உப்பு தண்ணியில் வளர்கிறதுக்கு எந்தெந்த ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இந்த பகுதிகளில் வந்து வளரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்குறப்ப சத்திரம் மற்றும் தூத்துக்குடி, வேதாரண்யம், பிச்சாவரம், முத்துப்பேட்டை இந்த பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காடு, அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பிச்சாவர சதுப்பு நில காடு வந்து இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடு வந்து இருக்குது. இதோட பரப்பளவு அப்படின்னு பார்க்குறப்ப 11 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. 11 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப 2வது பெரிய சதுப்பு நில காடு எது அப்படின்னா இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு. உலக அளவில் 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு. கடலில் இருந்து மணல் திட்டுகள், இப்போ கடல் இருக்குது அப்படின்னா அந்த கடலுக்கு அப்புறம் மணல் திட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காடுகள் வந்து இருக்குது. இந்த காடுகளை இந்த கடல்லிருந்து பிரிக்கக்கூடியதான் இந்த மணல் திட்டுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அவிசீனியா மற்றும் ரைசோபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர இனங்கள் இந்த காடுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடல் பாதுகாப்பு மேலாண்மை. கடல் பாதுகாப்பு மேலாண்மை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சதுப்பு நில தாவரங்களோட பங்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ கடல் அப்படின்றப்ப நிறைய அலைகள் வந்து வரும். கடலில் நிறைய புயல்கள் வந்து வரும். அப்போ இந்த கடல் அலைகள், கடல் புயலில் இருந்து இந்த சதுப்பு நில தாவரங்கள் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் பவள பாறைகள், கடலோர புல்வெளி, மணல் படிவுகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெப்பமண்டல முட்புதர் காடுகள்.
தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றன. இந்த வெப்பமண்டல முட்புதர் காடுகளில் மழை அளவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மரங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கும், இந்த காடுகள் அதிகமாக இருக்கும். 400 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் வந்து இருக்கும். இந்த காடுகளில் என்னென்ன மரங்கள்லாம் வளருது அப்படின்னு பார்க்குறப்ப பனை மரம், கருவேல மரம், வெள்ளக்கருவேலம், சீம கருவேலம், வேம்பு மரம் அப்படின்னு சொல்லி இந்த கருவேல வகைகள் தான் அதிகமாக வந்து முட்புதர் காடுகள்லாம் அதிகமாக வந்து காணப்படுது. முட்புதர் காடுகள்லாம் அதிகமான புதர் செடிகள் இருக்கும். இது தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப விருதுநகர், ராமநாதபுரம், தருமபுரி இந்த பகுதிகளில் இந்த காடுகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இதான் வந்து முட்புதர் காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், நீலகிரி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் தான் அதிகமான காட்டோட பரப்பளவு அதிகமாக இருக்குது. அந்த பரப்பளவு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மண்ணரிப்புனா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது இயற்கை தாவரங்களுக்கு கீழே காடுகளோட வகைகள் பார்த்தோம். காடுகள் வந்து 5 வகைகளாக இருக்குது. வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், அதுக்கப்புறம் முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி 5 வகையாக காடுகளை வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வன உயிரினங்கள், காடுகளில் வாழும் விலங்குகள் பறவைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வன விலங்குகள். வனம்னா என்னது? காடு. இப்போ காட்டில் வாழக்கூடிய அந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வன விலங்குகள். வனத்தில் வாழ்கிறதுனால அது வந்து வன விலங்குகள். இந்த வன விலங்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தமிழகத்தில் பல்வேறு வகையாக இருக்குது. ஊர்வனமாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அது வந்து பல வகைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. யானை, காட்டு எருமைகள், புலிகள், மான்கள், குரங்குகள் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா காட்டு பகுதிகளில் தான், காடுகளை தான் அதோட வாழ்விடமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்கு. வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வனவிலங்கு சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம தமிழகம் அப்படின்னு பார்க்குறப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள். 3 இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே காலநிலை அப்படின்றது மாறுபட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரே காலநிலையாக இருக்காது. சில சமயம் குளிராக இருக்கும், மழையாக இருக்கும், வெயிலாக இருக்கும். இந்த மாதிரி காலநிலை அப்படின்றது மாறுபடக்கூடியது, மாறுபட்ட ஒன்றாக இருக்குது. நில அமைப்புகள், வளங்கள் அப்படின்றதுமே ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொன்றா தான் இருக்குது. எங்கே அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில். இதனால் தமிழகம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தமிழகம் ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் வந்து வளங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இந்த வளங்களை எல்லாத்தையுமே நம்ம சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை நம்ம வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்திய மாநிலங்களில் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மாநிலங்களோட லிஸ்ட்டில் நம்ம தமிழகம் வந்து முதன்மையாக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எப்பயுமே நம்ம வளங்களை சிக்கனமாக வந்து நம்ம பயன்படுத்தணும். இது பயன்படுத்தக்கூடிய அந்த கையாளக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தவங்களோட கையிலையும் தான் இருக்குது. இப்போ வளங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கடமை, ஒவ்வொரு குடிமகனோட கடமை அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட 5th பார்ட்டு. மீதி கொஞ்சம் இருக்கும், அதை வந்து நம்ம 6th பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், நல்லா வந்து படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் 2 சிம்பிளான க்வெஸ்சன் வந்து கேட்குறேன். இந்த 2 க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், நம்ம இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய இந்த லிஸ்ட்டில் தமிழகம் எத்தனையாவது இடம்? ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய வளங்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் அதிகமாக சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்டில் நம்ம தமிழகம் எத்தனையாவது இடம் அப்படின்றது ஃபஸ்ட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் எது? அதாவது அதிக காட்டோட பரப்பளவை கொண்ட மாவட்டம் எது? இது 2வது க்வெஸ்சன். இந்த 2 க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.